Again, this is Venkat for venkatwealth.com. We look at health insurance, pure term insurance, mutual fund, early retirement plan. Number message consulting fee. Thank you so much, Tamil Nadu, for understanding that. Basically, Venkat Wealth, I'm trying to do a bypass guide. Nobody is using that, but if no, that term insurance na romba virumbi issue pandradhu kaaranam romba early on in the insurance industry edhu enakku pidichirukku enake theriyala appuram I started off exploring what to really promote and sell. Then I realized okay, life cover romba mukkiyam, health dhaan idha investment. Health issue vandiruchuna loading fee varudhu, illati reject aayirudhu, weight jaasti andha reject aayirudhu, minor health setback irundhu, or hospital admission vandha adha solli vaanga vendiyadha irukku, solli vaangumbodhu rendu health checkup varudhu, patients romba porumai elandu poirranga client. Adanaladha adha na virumbi அதை நம்ம வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்கிறேன். பட் எனக்கு யாருமே பிஸ்னஸ் கொடுக்கவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஏன்னா நான் டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லுவேன், 20 days ப்ராசஸுங்க, அது எனக்கு உங்களுக்கு ஒரு ரேப்போ இருக்கணும். நான் கன்சல்டிங் ஃபீங்கிறதே ஒரு வால் மாதிரி தான், அதுக்கு பேசாமல் ஓசிஎஸ் சொல்கிறவங்கிட்ட வாங்கிட்டு போகலான்னு நினைப்பாங்க. பட் ஈவன் தென் ஐ எம் வெரி ஹாப்பி ஐ ஹவ் டன் திஸ், பிகாஸ் என்கிட்ட தான் வாங்கணும்ட்டு இல்லை, என்கிட்ட பேசிட்டு ஆன்லைனில் வாங்குவாங்க, மற்றவங்ககிட்ட வாங்குவாங்க, ஒரு பேங்க்ல யாராவது சொல்லிப்பாங்க அவங்ககிட்ட வாங்குவாங்க. I'll be very happy when they give business to me, but எல்லா டைமும் அது நடக்காது. ஒரு சில பிராண்ட் அவங்க கேட்கறது எனக்கு கொடுக்க முடியாது, நான் ஆன்லைனில் வாங்கிக்கோங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச அட்வைசர்ட்ட வாங்கிக்கோங்கன்னு சொல்லிடுவேன். எனக்கு வந்து அட்வைசர்ட்ட வாங்குறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஏதோ ஒரு லோக்கல் எக்கானமி நம்ம இருக்காட்டியும் யாரோ ஒருத்தங்க தே ஆர் ஏர்னிங் தேர் லிவிங். I'll be happy when they do that, but most people don't understand. பட் நிறைய பேர் இந்த ஆன்லைன் போர்ட்டலில் போய் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, எனி ஒன் வில் டூ சேல்ஸ். ஐ டோன்ட் லைக் சேல்ஸ் இன் திஸ் இண்டஸ்ட்ரி, பிகாஸ் நம்ம செல் பண்ணுற மாதிரி ப்ராடக்ட் இல்லையே, இது ஒரு ப்ராசஸில் இன்வால்வ் ஆகுறாங்க. மெடிக்கல் செக்அப் போகுது, ஃபினான்ஷியல் அண்டர்ரைட்டிங் இருக்குது, அதுக்கப்புறம் கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியல. ஸோ கிளைண்ட்டுடைய ரேப்போ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுலன்னு பார்ப்பேன். உதாரணம் சொல்கிறேன், ஆன்லைனில் வாங்கியிருக்கிறாருங்க, இதை நான் ஃபுல்லாக ப்ரைவசி பாலிசினால ஐம் நாட் ஷோயிங் திஸ் கைஸ் நேம் ஆர் வாட் எவர். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு நான் என்னுடைய ஃபேமிலி செக்யூர் பண்ணுறதுக்காக டேர்ம் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணேன் ஒரு பிராண்டில். ஹெல்த் செக்அப் அந்த சேல்ஸ் கை வந்து ரொம்ப என்தூசியஸ்டிக்காக பேசினார். பட் ஆனால் ஹெல்த் செக்அப் அசைன் பண்ணிட்டாங்க, அது வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆச்சு, டிலே ஆச்சு, சம்திங் ஹீஸ் டெல்லிங், புலம்புறாரு அவர். ஓகே, அவருடைய மென்டல் அகானி தட் ஹி ஹஸ் கான் த்ரூ. அதனால இந்த ஆன்லைன் சேல்ஸ் டீம் வந்து அதுக்கப்புறம் டிசேப்பியர் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து அவங்க மேலே பழிய போடுறாங்க லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி எங்கள் சைடு ஒன்றும் இல்லை, நீங்கள் அவங்ககிட்ட பேமெண்ட் திரும்பி வாங்கிக்கோங்கிறாங்க. இவர் என்ன ஒரு ஸ்டேஜில் ஆயிருக்குன்னா, இந்த ஹெல்த் செக்அப் போட்டிருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே அவர் கேன்சல் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறாரு. உடனே அவங்க வந்துட்டு இந்த ப்ரீமியம் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு டிலே ஆயிருக்கு. இது ஆகுங்க. நிறைய பேர் இந்த கார்பரேட் என்டிட்டியில் ஒர்க் பண்ணுறவங்க, என்ன இருக்கவங்க, ஐடி செக்டாரில் இருக்கவங்க, டேர்ம் இன்சூரன்ஸை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் அ கான்ட்ராக்ட், இட்ஸ் நாட் அ ப்ராடக்ட். சேவிங்ஸ் ப்ராடக்ட் பெருசாக கிடையாதுங்க. ஏன்னா ஒரு பெரிய மணி அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு சின்ன கவர் கொடுக்குறாங்க. பட் டேர்ம் இன்சூரன்ஸ் வி ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் 50 lakh, 1 crore, 5 crore கவர் நம்ம பற்றி பேசிட்டு இருக்கிறோம். ஸோ கரெக்டாக உங்களோட ஃபினான்ஷியல் அண்டர்ரைட்டிங் இருக்குது, ஹெல்த் அண்டர்ரைட்டிங் இருக்குது, அப்புறம் இன்னொரு ஹெல்த் செக்அப் போட்டால் கோச்சிக்காமல் போகணும். இது தேர்ட் பார்ட்டி தானே பண்ணுறாங்க. லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியும் இதெல்லாம் பண்ணுறதில்ல. ஒரு தேர்ட் பார்ட்டி அவன் ஹையர் பண்ணி வச்சிருக்கான், ஒரு வெண்டரை அவன் அதை ஆர்கனைஸ் பண்ணுறான். அவன் ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ண மாட்டான். ஒரு என்னோட கிளைண்ட் ஒரு திருப்பூரில் ஒருத்தர், இட்ஸ் வெரி நைஸ் பர்சன், என்கிட்ட கால் பண்ணி கூட நான் கம்ப்ளைண்ட் கூட பண்ணல. அவர் நான் இது வரைக்கும் 25 பேர் கொடுத்துருக்கேன்னா ஒருத்தருக்கு மாத்திரம் அப்படி ஆயிடுச்சு. அவர் வர சொன்ன ஹாஸ்பிட்டல் ஒரு பக்கம், அவன் வந்து கால் பண்ணி அந்த பண்ண ரொம்ப அப்பாலஜைஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று இல்லை, தப்பா அசைன் ஆயிடுச்சு, நீங்கள் வேற கிளினிக் போகணும்னு சொல்லியிருக்காங்க அந்த ஹெல்த் செக்அப்க்கு. அவர் என்கிட்ட கால் பண்ணி கூட சொல்ல அவர் போயிட்டு வந்துட்டாரு. இதெல்லாம் ரொம்ப இந்த அன்ப்ரொஃபஷனலிசம்லாம் நிறைய இருக்கதான் செய்யும் இந்த இண்டஸ்ட்ரியில். இப்போ ஆன்லைன் சேல்ஸ் டீம் அதை சொல்ல மாட்டாங்க, ஆஃபீஸில் பேசும்போது சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஸ்மூத் சேலாக இருக்கும். 100 பேர் அப்ளை பண்ணாங்கன்னா 80 பேருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஒரு 20 பேருக்கு, ஒரு 15 பேருக்கு மைனர் இஷ்யூ கிளிச்சஸ் இருக்கும், 5 பேருக்கு மேஜர் இஷ்யூ வரும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஸ்மூத் சேலாக இருக்கும். அப்புறம் நீங்கள் இதெல்லாம் எல்லாத்தையும் சொன்னால் வாங்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. நான் வந்து எடுத்தோன்னே சொல்லிடுவேன், கன்சல்டிங் பண்ணவங்கள்ட்டையும் பார்த்துக்கோங்க, எங்கிட்ட பிஸ்னஸ் கொடுக்குறதா இருந்தால் நான் வந்து இவ்வளோ டைம் எடுத்துக்குவேன், இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் வரலாம், ஹெல்த் இஷ்யூ இருந்தால் எதை சொல்லலான்னு அவங்ககிட்ட கேட்டுக்குவேன். நான் அவங்க விருப்பப்பட்டா சொல்லுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. மேஜர் ஹெல்த் செக்அப் வந்தால் சொல்லணும்னு சொல்லுவேன். அப்புறம் சொல்லும் போது என்னென்னா, இவன் வந்து 2 ஹெல்த் செக்அப் போட்டுருவாங்க. அது எப்போ அசைன் ஆகுறது வரைக்கும் பொறுமையாக இருக்கும். ஒரு சில ஒரு வாரம் ஃபுல்லாக சைலண்ட்டாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பொறுமையாக இருக்கிறதுக்கு கிளைண்ட்டுக்கும் நமக்கு ஒரு நல்ல ரேப்பாக இருக்கணும். தேல் பி வெரி கைஸ் ஆர் வெரி அண்டர்ஸ்டாண்டிங் தீஸ் டேஸ். எனக்கு 20s, 30s இருக்கவங்க கால் பண்ணும்போது தே ஆர் வெரி வெரி அண்டர்ஸ்டாண்டிங். இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி அநாய ஆகலை. அப்படியே அநாய ஆனாலும் எம்மால அந்த கோவத்தை காட்டல, தே ஆர் அண்டர்ஸ்டாண்டிங். பட் இருந்தாலும் நம்ம இப்படி சொல்லும் போது இதோட ஆன்லைனில் அப்படி மிட்டாய் மாதிரி விற்கிறாங்க, கிளிக் பண்ணி டக்கு டக்குன்னு வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அப்படி வாங்கினவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் தான் என்னென்னா ஹையர் எக்ஸ்பெக்டேஷன் வித் அ லோவர் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆர் வாட் எவர். அவர் வந்து என்ன போட்டிருக்காருன்னா, இன்னொரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இதோட பெட்டருங்கிறார். ஆனால் 74 லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இன்னொரு 4-5க்கு லைசன்ஸ் கொடுத்துருவான்னு நினைக்கிறேன் 2 வருஷத்தில். இப்போ 30 கம்பெனி வருது போதுன்னு வைங்களேன், எல்லாத்துலையும் இஷ்யூ வரும். உங்களுக்கு இஷ்யூ வராமல் இருக்கும், அவ்வளோதான். ஸோ பேசிக்கலி யாரோ ஒருத்தங்களுக்கு பிரச்சனை வரதான் செய்யும், ஏன்னா அதில் 2-3 என்டிட்டி இருக்கு இல்லையா. அதனால் இந்த மாதிரி கிளைம் சப்போர்ட்டும் 4 hour சப்போர்ட்டு 1 hour சப்போர்ட்டுலாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் டாக்குமெண்ட்டாக கொடுக்கணும், டெத் சர்டிஃபிகேட்டு, வாரிசு சான்றிதழ், அதாவது லீகல் ஹெல்த் சர்டிஃபிகேட்டு, நாமடியோடைய டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். வேறு ஏதாவது டாக்குமெண்ட் கேட்டால் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த 4 மணி நேரத்தில் இல்லை 1 வாரத்தில் கிளைம் செட்டில் பண்ணுறது. டாக்குமெண்ட் கேட்டாங்கன்னா நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஸோ லாஜிக்கலி நீங்கள் புரிஞ்சுக்கணும். சேல்ஸ் பண்ணுறது வேறு. என்ன மாதிரி இருக்கவங்க வந்துட்டு 4 பேர் பார்த்தாங்களா, யாரோ ஒருத்தங்க கன்சல்டிங் பண்ணாங்களா, யாரோ ஒருத்தவங்க பிஸ்னஸ் கொடுத்தாங்களா போதும்னு நினைக்கிறவங்க வேற. ஏன்னா அவங்க தான் இந்த நம்மகிட்ட கோஆப்ரேட் பண்ணுறாங்க ரொம்பவுமே. ஸோ தட் இஸ் இட். ஒரு ஜெனியூனான எனக்கு 2-3 பேர் இந்த டாடா இல்லை பரமரக்ஷகரன் ப்ரோன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, தெரியாதனமாக வீடியோ போட்டால் கன்சல்டிங்கும் பண்ண மாட்டேங்கிறாங்க. சும்மா லாஜிக்கலி கால் பண்ணி என்னோட 5 minutes சக் பண்ணுறாங்க. யூனோ டைம் இஸ் மை பிளட், டோன்ட் சக் மை டைம் இஃப் யூ ஆர் நாட் கோயிங் டு டூ கன்சல்டிங், கரெக்டாக இல்லையா. ஸோ தெர் ஆர் ஃபியூ குட் பீப்புள் ஹூ சூஸ் மீ. ஸோ அவங்களுக்கு நான் ஐ ட்ரை டு பி குட் டு தம். ஸோ ஒரு ஜென்யூனான கன்சல்டிங் வேணும், ஒரு ரிட்டைர்மெண்ட் பிளானிங் பண்ணணும், இல்லை உங்களுடைய பேசிக் ஃபினான்ஷியல் பிளானில் என்னென்ன பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. எத்திக்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ தட் ஐ ட்ரை டு மெயின்டைன். குட் லக் டு யூ. நல்லா இருங்க.